ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே தெரியுமா போக போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம். குவார்ட்டர்லி லீவு, ஃபைவ் டேஸ் தான் லீவு. ஆனால் அந்த ஃபைவ் டேஸில் இந்த பசங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கவே முடியல. ஸோ நம்ம இப்போ எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாமியார்பேட்டை பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பீச் போய் பார்க்கலாம். என்னடா இது பீச்சுன்னு சொல்லிட்டு எதையோ காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. இது வந்து அணக்கார டேம். நாங்கள் சின்ன பிள்ளையாக கூட இந்த அணக்கார பாலத்துக்கு அடியிலலாம் முதல்ல நிற்கும். அதை என் பையன்கிட்ட சொன்னேன், நாங்கள் சின்ன பிள்ளையாக குழந்தைங்களாம் முதல்ல இருக்கோண்டா அப்படிங்கிற. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீங்கள் வேணால் இந்த பாறையை பார்த்து முதலான்னு நம்பி ஏமாந்துருப்பீங்க, நாங்களாம் ஏமாறுற ஆள் கிடையாதுமா, எங்களுக்கு முதலானா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அங்கே போகிற வழி ஃபுல்லாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாம் எப்படி ஜேசிபி புல்டோசர் அதை பார்த்து பசங்க வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஃபைனலி வி ரீச். திடீர்னு ஒரு தெருவுக்குள்ளே போனாங்க, கடற்கரை வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. பார்த்தா நல்லா சிமெண்ட் ரோடெலாம் போட்டு பக்கத்துலேயே வீடு இருக்குது. தென்னை மரம்னா நான் இது வரைக்கும் பீச்சுக்கு பக்கத்தில் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படியே இதை சுற்றி பக்கத்துலேயே ஆசையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய போட் இருந்துச்சு. மார்னிங் டயத்துலேயும் ஈவினிங் டயத்துலேயும் இங்கே வந்து மீன், இறால், நண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா. இங்கேனா இங்கே இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் அடுத்து தெரு மாதிரி போனால் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பசங்கள்லாம் பார்க்கில் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அங்கே பார்க்கில் ஒரு ரெண்டே ரெண்டு ஊஞ்சல் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, பாக்கி எல்லாமே டேமேஜாக இருந்துச்சு. சீசாவாக இருக்கட்டும், ஸ்லைடிங்காக இருக்கட்டும், ஸ்லைடிங்லாம் நடுவில் ஓட்டை இருக்குது, அதில் வந்து பசங்க கை பட்டா ஏதாவது இது ஸ்க்ராச் ஆகிடும், அந்த அளவுக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கு. பட் இங்கே உட்காந்து இந்த வியூலாம் ரசிக்கலாம். இங்கே தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் இளநீ, சிவப்பு தேங்காய் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆசையாக இந்த அமைஞ்சி அதில் வேணால் சுற்றி பார்த்து அந்த இயற்கை காற்று அப்படி ஒரு காற்று சில்லுன்னு வீசிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காற்றுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ள படகெல்லாம் டிராக்டர் யூஸ் பண்ணி தள்ளுறாங்க. நானாக வந்து பாட்டு பாடிக்கிட்டே பழைய காலத்தில் படத்தில் வர மாதிரி தள்ளுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போய் தான் டிராக்டரை யூஸ் பண்ணி அது தண்ணியை தொடர அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. கடலின் அக்கறை போனோரே, காணா பொன்னினு போனோரே, கடலின் அக்கறை போனோரே. இந்த பாட்டு தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பார்க்கக்குள்ளே நம்ம அப்படி நினச்சோம், அது என்னதான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் போட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே ஒரு அக்கா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாங்க. நான் நிறைய இடத்துல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்ருக்கேன். அது வந்து தோலோடு சில பேர் போட்டு செய்வாங்க. இவங்க வந்து அழகாக தோலை நல்லா சீவி நல்லா கிழங்க ஃபஸ்ட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு தான் அதை யூஸ் பண்ணாங்களே. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்ன அவங்க பார்க்கில் விளையாட முடியலங்களுக்கு மட்டும் தான் வருத்தம், பாக்கி எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. சரி நம்ம கிளம்புறான்னு சொல்லிட்டு பசங்களை வெளியில் கிளப்பிட்டு வரதுக்காட்டியுமே அங்கே இருட்டிடுச்சு, நல்லா பொழுது சாஞ்சியாச்சு. நேரம் போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீரான ஏரி பார்த்தோம். வீரான ஏரி எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வந்து ஒரு ரோடு, அந்த ரோட்டில் இருந்து பக்கத்துலேயே தண்ணி. எல்லா பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, தண்ணி பக்கத்துலேயே கார் ஓடுறத பார்க்கறதுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் தண்ணி பக்கத்துலேயே கார் போகிறத நான் ஃபீல் பண்ணி எங்களோட இந்த சண்டே செம்ம ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி இந்த நாள் அமைஞ்சிச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.